உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆவேசமடைந்த அம்மையார் சௌந்தர்யா அவர்கள் தூக்குகளை தூக்கி எறிந்த கோட்டாட்சியர் என்னதான் மேடம் உண்மையிலே நடந்தது சம்பவம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அபிஷியல் லைஃபும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பர்சனல் லைஃபும் கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பட் முதல்ல வந்து என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்ட ஒரே ஆள் வந்து நீங்க தான் ஆதன் நன்றி டிவி தான் இளைஞர்கள் வந்து ரொம்பவே வந்து கொதித்து போயிருந்தாங்க அதாவது வந்து அவங்களுக்கு வந்து கோபம் இருக்கு கஷரே வேணா இதனால காற்று மாசு ஏற்படுது எங்களுக்கு வந்து கிரஷரே வேண்டாம் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கிரஷர் வேணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் வந்து ஆர்டிஓக்கு இல்லை என்பதை வந்து நான் தெளிவாக விளக்கியுள்ளேன் கடைசியா வந்து நான் ஆபீஸ்க்குள்ள வந்ததும் நான் போனை அட்டன் பண்ணேன் ஆனா அவர் வந்து பேசியவர் வந்து பேர் யாருன்னு எனக்கு தெரியாது பேசியவர் வந்து கல்குவாரி நபர்களோடு நீங்க வந்து ஆதரவா இருக்கிற மாதிரியான வீடியோ ஆதாரங்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அங்க சொல்றாங்க கிடையாது கிடையாது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா கலெக்டரேட்ல வந்து நீங்க என்ன கூடி பேசுறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதாவது என்னை என்னுடைய தலைமை எல்லாரையும் வந்து சேர்த்து பேசுறாங்க வீடியோ ஆதாரம் இருந்தா காட்டுங்க அப்படின்னு ரெண்டாவது தடவை கேக்குறேன் வீடியோ ஆதாரம் இருந்தா காட்டுங்கப்பா அப்படின்னு மூணாவது ஆதாரமும் கேக்குறேன் நான் மூணாவது தடவையும் கேக்குறேன் ஆதாரம் அவங்க வந்து போனையே நோண்டிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்ட்ட வந்து கேக்குறாரு எங்க வீடியோ அப்படின்னா இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர்ட்ட சொல்றாரு தலை இப்படி ஆட்டி இல்ல இல்லைன்றாரு காமிக்கவே இல்லை இல்லையா எங்களுக்கு வந்து வெளியேற வரைக்கும் வந்து கையில இருந்து ஃபைல தூக்கி போட்டாங்கறாங்க அது ஃபைலே கிடையாது முதல்ல அது ஃபைலே கிடையாது அந்த வீடியோல நல்லா பாத்தீங்கன்னா என்னோட இடதுகை பக்கம் வந்து என்னோட அசிஸ்டன்ட்டும் என்னோட பிஏவும் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து கையில ஃபைல் வச்சு எழுதிருப்பாங்க நான் ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இருந்துச்சு நீங்க தூக்கி போட்டதுல தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியினுடைய கோட்டாட்சியர் மரதக்குரிய சௌந்தர்யா இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் மேம் வணக்கம் சௌந்தர்யா மேடம் வணக்கம் மேடம் சமீபத்துல பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலாக ஒரு வீடியோவானது வந்து ரொம்ப வேகமா பொதுத்தனங்களை பரவிக்கிட்டு இருந்துச்சு அந்த வீடியோல என்ன ஒரு விஷயம் வந்து வெளியில தெரிஞ்சது அப்படின்னா ஒரு அரசு அலுவலகம் இருக்கு அந்த அரசு அலுவலகத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி இருக்கிறாங்க நீங்க தான் அந்த அதிகாரி ஏதேனும் ஒரு கேள்வியானது அல்லது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஆவேசமடைந்த அம்மையார் சௌந்தர்யா அவர்கள் கோப்புகளை தூக்கி எறிந்த கோட்டாட்சியர் அப்படிங்கிற தலைப்புலதான் வந்து எல்லா ஊடகங்களிலும் வந்து செய்திகள் வெளியானதை பார்க்க முடிஞ்சது ஆனா உங்கள்ட்ட வந்து இப்போ நம்ம அணுகி உங்கள்கிட்ட பேசும்போது ஓகே நான் கண்டிப்பா நேர்காணல் தரேன் அப்படின்னு ரொம்ப சாந்தமாதான் அவருடைய விடைகள் அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது என்னதான் மேடம் உண்மையிலே நடந்தது சம்பவம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு வந்து இந்த வீடியோ வைரலானதும் வந்து எல்லாரும் பல கருத்துக்களை முன் வச்சாங்க அதுதான் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் பல கருத்துக்களை முன் வச்சாங்க அதாவது இது பாசிட்டிவானது இல்ல நெகட்டிவானது இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல எனக்கு அப்போஸ் பண்ணி இல்ல இவங்க செஞ்சது சரி இவங்க செஞ்சது தவறு அப்படின்னு நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணாங்க நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அஃபீஷியல் லைஃபும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பர்சனல் லைஃபும் கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பட் முதல்ல வந்து என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்ட ஒரே ஆள் வந்து நீங்க தான் ஆதன் டிவி தான் அதுக்கு வந்து என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னைய போன்ற நிறைய அரசு அலுவலர்கள் சார்பாக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இது ஆக்சுவலி என்ன இஷ்யூ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு ஐடியா இருக்கா ஒரு தரப்பினருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அவர்கள் தான் மனுதாரர்கள் அவங்க வந்து யாருக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த இஷ்யூவை கொண்டு வராங்க அவங்க வந்து இன்னொரு தரப்பினர் எதிர் மனுதாரர்கள் பி பார்ட்டி
இப்ப வந்து இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், இவங்களோட கருத்துக்கு இவங்க கருத்து வந்து உடன்படாது அப்படிங்கிற பட்சத்துல இரண்டு பேரும் பேசி ஒரு தீர்வுக்கு வரணும். அந்த தீர்வு வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு இல்ல, இவங்க ஏ தரப்புக்கும் சாதகமா இருக்கணும்னு இல்ல, பி தரப்புக்கும் சாதகமா இருக்கணும்ங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், இத வந்து பிரச்சனையா வன்முறையா கொண்டு போகாம, பிரச்சனைய வந்து பெரிய இஷ்யூ ஆக்காம ஒரு ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். அதாவது சமாதானமா போய்க்கலாம், இது இப்படி நடக்கட்டும், நம்ம வந்து இத பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து சமாதான பேச்சுவார்த்தை. ரெண்டு பேரும் வந்து ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றி அதுக்கு வந்து உடன்பட்டு கையெழுத்திட்டு போவாங்க. இதுல வந்து ஒரு ஆர்டிஓ, நிறைய பேர் ஆர்டிஓன்னு வேற சொல்லியிருந்தாங்க, ஆர்டிஓ ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர், அதாவது வருவாய் கோட்டாட்சியர், அவர்களுடைய பணி என்ன அப்படின்னா, அதாவது வருவாய்த்துறையில வந்து வருவாய் கோட்டாட்சியர் என்பது துணை ஆட்சியர் நிலையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் வந்து போஸ்டிங், இந்த போஸ்டிங் வந்து சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட், அதாவது உட்கோட்ட நடுவர், எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட். இப்ப நான் அங்க இருந்த சீட் வந்து இஸ் ஈக்குவலன் டு அ மெஜிஸ்ட்ரேட். இதுதான் வந்து இங்க நடக்கக்கூடிய யூஷுவல் ப்ரொசீஜர். நான் வந்து முதல்ல மனுதாரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன கோரிக்கைகள் சொல்றாங்க, என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க எல்லாமே எழுதணும். அதாவது பி தரப்பினர் மேல என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறது எழுதணும். அதே மாதிரி பி தரப்பினரை எழுப்பி விட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத சொல்லி, இவங்க ரெண்டு பேர் சண்டையினால வந்து சட்ட ஒழுங்கு வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சமாதான கூட்ட நடவடிக்கைகள் வந்து ஏற்படுத்தப்படுது. அதாவது இரு தரப்பினர்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இவங்களை கூப்பிட்டு வச்சு சமாதானம் பண்ணுங்க, இல்லைன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு ஒரு காவல் நிலையத்துல இருந்து எங்களுக்கு தகவல் வந்த உடனே நாங்க இரண்டு தரப்பினர்களுக்கும் சம்மன் அனுப்பி அவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும். சோ அது வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தானே ஒழிய கல்வாரி நடத்தலாமா வேணாமா அப்படிங்கறத வந்து இங்க வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. ஓகே, சரிங்களா? சரி, இப்ப வந்து COVID-19 கொரோனா நோய் தொற்று வந்து அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே 144 தடை உத்தரவு, நோய் தொற்று வந்து அதிகமாக பரவக்கூடாது அப்படிங்கறதுக்காக 144 தடை உத்தரவு வந்து இந்த நேரத்துல நம்ம போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா சாதாரணமா வந்து 4-5 பேருக்கு மேல கூட கூடாது ஒரு இடத்துல. இந்த நேரத்துல அப்பாவி மக்கள், அவங்களுக்கு வந்து குறைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அப்பாவி மக்கள் வந்து இந்த நேரத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே இடத்துல கூடி அதை முன்வைக்காம அதுக்குரிய பிரதிநிதிகள் ஒரு 4-5 பேர் போய் முறையீடு பண்ணுங்க அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கான கூட்டம் தான் இது. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு என்ன எப்படி தீர்வு காணலாம், அதுக்கு வழிமுறைகள் என்னன்னா அதை பின்பற்றுங்க. மித்தபடி இவ்வளவு கூட்டமா வந்து கொரோனா நோய் தொற்று வந்து அதிகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கறத முன்வைக்கிறதுக்காகத்தான் வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். 144 தடை உத்தரவு வந்து என்போர்ஸ் பண்ற அத்தாரிட்டி வருவாய்த்துறையில வந்து வருவாய் கோட்டாட்சியர்ல இருந்து, காவல்துறையில காவல்துறை கண்காணிப்பாளர்ல இருந்து ஒரு கோட்டத்துல வந்து நடக்கக்கூடியது. அஸ் அன் இன்சிடென்ட் கமாண்டர் நான் வந்து இந்த திருமங்கலம் வருவாய் கோட்டத்துக்கு இன்சிடென்ட் கமாண்டர், நோய் தொற்றை வந்து பாதுகாக்கக்கூடியது வந்து என்னுடைய பொறுப்பு. 144 தடை உத்தரவை வந்து என்போர்ஸ் பண்ண வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம பாதுகாக்கிறதும் என்னுடைய பொறுப்பு. கொரோனா நோய் தொற்று பரவக்கூடாது என்பதை வந்து உறுதி செய்வதும் வந்து என்னுடைய பொறுப்பு, சரிங்களா? இந்த பொறுப்புகளை வந்து நான் ஏத்துக்கிட்டு நான் போறேன், சரிங்களா? இதுல வந்து இரு சார்பாக எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டாலுமே, நான் சாதாரணமா பண்ற பட்டா மேல்முறையீடு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலுமே ஏதாவது ஒரு தரப்புக்குதான் தீர்ப்பு போகும், யாராவது ஒருத்தருக்கு தான் பேவரா வரும், ரெண்டு பேருக்கும் பேவரா எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இருக்காது. நான் 50% வந்து நல்லவர்கள், இவர்கள் நல்லவர்கள் எனக்கு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா மிச்ச 50% பேரது எனக்கு நல்லது செய்யலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து சாதாரணமான திங். இப்ப இந்த சமாதான பேச்சுவார்த்தை, அப்படி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை கருவேலம்பட்டி எப்படி, அதாவது திருப்பரங்குன்றம் தாலுகா திருமங்கலம் வருவாய் கோட்டம், 2019 உருவாக்கப்பட்ட திருமங்கலம் வருவாய் கோட்டத்துக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் வட்டத்திற்கு உட்பட்ட கருவேலம்பட்டி கிராமம். இந்த கருவேலம்பட்டி கிராமத்துல வந்து ஒரு கல் குவாரியும் கிரஷரும் செயல்படுகிறது. இதனால வந்து காற்று மாசு அடைகிறது, மக்களுக்கு வந்து இதனால வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது அப்படிங்கறத சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்து மனு கொடுக்கறாங்க. மே மாதம்
ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நினைக்கிறேன் மனு கொடுக்குறாங்க. மே மாதம் 9-10 இந்த வருடம் மே 9-10 நான் திருமங்கலம் வருவாய் கோட்டத்தில் பொறுப்பேற்று கொண்ட நாள் மார்ச் 9 சரிங்களா. மே 9-10 வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க மனுக்களை. அப்போ அடுத்த நாளே வந்து எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மனு கொடுக்குறாங்க, இது என்னன்னு போய் விசாரிங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம உள்ள போனோம், உள்ள போய் விசாரிச்சோம். எங்களோட ஆய்வு அறிக்கைகளோட நாங்க சமர்ப்பித்தது என்ன என்றால், இந்த குவாரி மற்றும் கிரஷர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் மறு உத்தரவு வரும் வரை செயல்பட தடை விதிக்கப்படுகிறது, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. நிறுத்தி வச்சுட்டோம் 2 நாள்லயே, மே 12ஆம் தேதியே வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போடுறாங்க ஆர்டிஓ உத்தரவு, கல்குவாரிக்கு வந்து செயல்பட, கல்குவாரி மற்றும் கிரஷர் செயல்பட தடை என்று ஆர்டிஓ உத்தரவு அப்படிங்கறத வந்து எல்லா பத்திரிகைகளையும் போட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்குவாரி ரன் ஆகலை. ஓகே, கல்குவாரி நடத்துவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைங்கிறாங்க. கல்குவாரி வந்து 2-3 நாட்களா நடந்தது, அதனால மக்கள் பிரச்சனை பண்றாங்க அப்படி சொல்றாங்க. கிடையாது, கல்குவாரி வந்து தடை செய்யப்பட்டு அது இன்னும் வேலை நடக்கல. ஒரு பாயிண்ட், ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னா கிரஷர், கிரஷர் யூனிட், கிரஷர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு யார் வந்து அத்தாரிட்டி? தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்கள் வந்து இதுக்குரிய மெஷினரி ஆகட்டும், மெஷினரியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதாகட்டும், இல்ல ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் படி இருக்கா, இல்ல எல்லா கைட்லைன்ஸ் படியும் வந்து இது ஒத்து போகுதா அப்படிங்கறத சர்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அனுமதி வழங்குறதோ, இல்ல ரெனியூவல் வழங்குறதோ, எதனாலுமே நிப்பாட்டி வைக்கிறதோ, இல்ல செயல்படுறதுக்கு ஆணை கொடுக்கறதோ, எல்லாமே வந்து இவங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் வந்து அத்தாரிட்டி. குவாரி மைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஓக்கு வந்து கம்ப்ளீட் அத்தாரிட்டி இருக்கு. நான் அதை வந்து அதையும் பிரஷரையும் சேர்த்துதான் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து மறு உத்தரவு வரவரை இதை தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு. இப்போ இந்த கிரஷர் இந்த யூனிட்டுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அறிக்கை வேணும், அதாவது இது வந்து எல்லா கைட்லைன்ஸ் படிதான் வந்து நடக்குதா, இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதா, இப்படி பாதிக்கப்பட்டா வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத வந்து மெஷர் பண்ணி. ஏன்னா நம்ம டெக்னிக்கல் பீப்புள் கிடையாது, டெக்னிக்கல் பீப்புள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சோ வந்து அவங்க வந்து பார்த்து மெஷர் பண்ணி அறிக்கை சமர்ப்பிக்கலாம். இதற்கு வந்து எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து உத்தரவிடுகிறார், இதை வந்து ஆய்வு செய்து அறிக்கை எடுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுகிறார். அப்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து அவங்களோட டீம் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டிஃபெக்ட்ஸ் இந்தந்த மாதிரி எல்லாம் வந்து குறைகளை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம், இப்படி எல்லாம் பண்ணா பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய வந்து அவங்க ஆட்ஆன்ஸ் கொடுத்ததாக, அதாவது நிறைய வந்து அட்வைஸ் கொடுத்ததாகவும், அதை வந்து குறைகளை வந்து நிவர்த்தி செய்து விட்டதாகவும், அதனால் வந்து ரெனியூவல் அதாவது உரிமம் வந்து புதுப்பித்து தந்து விட்டதாகவும் வந்து அறிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார்கள். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி கிரஷர் வந்து ஓடுறதுக்கு ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் படி வந்து எல்லா குறைகளும் நிவர்த்தி செய்யப்பட்டு ரெனியூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த கிரஷர் யூனிட் வந்து தொடர்ந்து செயல்படலாமா, அதற்கான அறிக்கையை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது குவாரி அண்ட் கிரஷர் ரெண்டையும் சேர்த்துதான் கேக்குறாங்க. அப்போ நான் சொன்னது என்னன்னா, இதற்கு நடுவில் வந்து மனுதாரர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குவாரியோட அந்த சைட்டுக்காக வந்து குவாரி பணி மேற்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள். ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி குவாரி பணி வந்து தொடர்ந்து நடைபெறுவதற்கான அறிக்கையை நான் பின்னர் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப இதுல வந்து கோர்ட்டு கேஸ் இருக்கு, நீதிமன்ற வழக்கை நாடியுள்ளார்கள், நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளதால் இதற்கான அறிக்கையை நான் பின்னர் சமர்ப்பிக்கிறேன். கிரஷர் பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இதுல வந்து எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்து விட்டாச்சு, ரெனியூவல் கன்சென்ட் ரெனியூவல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா மக்கள் இன்னொரு குறையை சுட்டி காட்டியிருக்காங்க, அதாவது எம்சாண்ட் பிளான்ட் வந்து இதுக்கு முன்னாடி உரிமம் வாங்காம நடத்தி இருப்பதாக ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த எம்சாண்ட் பிளான்ட் எப்படி, அதாவது பிளான்ட் மட்டும் போட்டிருக்காங்களா இல்ல அது செயல்படுதா அப்படிங்கறதான அறிக்கையை எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு மறுபடியும் நாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கேட்கிறோம். இது வந்து எரெக்டா பண்ணிருக்காங்களா இல்ல வந்து இது செயல்படுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்.
ஏன்னா நம்ம போய் பாக்குறப்ப வெறும் பிளான்ட் தான் தெரியும், அது செயல்படுதா என்னன்னு வந்து போறப்ப தெரியாது. ஆக்சுவல் மெஷினரி வந்து அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க கிட்ட நாங்க வந்து அறிக்கை கேட்கிறோம். அப்ப அவங்க வந்து இன்னொரு முறை சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் போறாங்க, திடீர் ஆய்வு மேற்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவங்க வந்து பிளான்ட் வந்து செயல்படல அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாங்க. பிளான்ட் செயல்படல அப்படின்னா அதற்கு வந்து தடை எதுவும் இல்லை, கிரஷர் நடத்துறதுக்கு தடை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க முடிச்சிடறோம் ரிப்போர்ட்டை. இதன் பேசிஸ்ல வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ரெனியூவல் பண்ணி விட்டார்கள். அது மற்றும் ஆர்டிஓ அவர்களின் அறிக்கையின்படி கிரஷர் செயல்பட உத்தரவு இடுகிறேன். ஏன்னா வந்து கிரஷரோட சோல் அத்தாரிட்டி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டின் அறிக்கையின்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருக்கு உத்தரவிடுகிறார்கள். இது ஒரு பக்கம் முடிஞ்சு. ஆனா கல்குவாரி செயல்படவில்லை. கல்குவாரி வந்து நான் போட்ட தடை உத்தரவு அப்படியேதான் இருக்கிறது, அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதனால் இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் வந்து கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கை பணிக்காக வந்து எல்லோரும் அனுப்பப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற காரணத்திற்காக இத வந்து நிறுத்தி இப்போதைக்கு வந்து இது இருக்கட்டும், நாங்க அறிக்கை வந்து பின்னர் சமர்ப்பிக்கிறோம் என்ற தகவலை வந்து நாங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அனுப்பிவிட்டோம். இப்ப இந்த உத்தரவு வந்த பிறாண்டி இரண்டு நாட்களாக வந்து கிரஷர் யூனிட் ஓடுகிறது. இந்த கிரஷரினால் தான் எங்களுக்கு தூசி வருகிறது என்று மறுபடியும் பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் வந்து கூட்டமா கூடுகிறார்கள். அதனால வந்து 144 வந்து வயலேஷன் ஆகுது அப்படிங்கறதுனால மட்டும்தான் இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடைபெற்றது. அவர்களை அழைத்தோம், இரண்டு தரப்பினரையும் அழைத்தோம். எனக்கு தெரியும் இந்த மனுதாரர்கள் வந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ். நிறைய பேருக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்ன்றனால இல்ல, சாதாரணமாவே பொதுமக்களுக்கு வந்து தனக்கு ஒரு தேவை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து செயல்படுத்தணும். இல்லாட்டினா வந்து கைடன்ஸ் கேட்கணும். சரி, வழிமுறைகளையாவது நாம் சொல்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். கூப்பிட்டு அப்ப வந்து இளைஞர்கள் வந்து ரொம்பவே வந்து கொதித்து போயிருந்துறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து கோபம் இருக்கு. அப்ப அந்த கோபத்தை வந்து என் மேல காட்டுறாங்க. நீங்க உங்களுக்கு வந்து முறையீடு பண்ணணும் அப்படின்னா அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்து நம்ம முறையீடு பண்ணணும் அப்படி என்று வழிமுறைகளை வந்து நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா வந்து ஒரு ஆர்டிஓக்கு வந்து கிரஷர் யூனிட் வந்து இயங்கலாமா இயங்க கூடாதா, அதாவது எங்களுக்கு கிரஷரே வேண்டாம் என்கிற நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லல, எங்களுக்கு கிரஷரே வேணாம், இதனால காற்று மாசு ஏற்படுது, எங்களுக்கு வந்து கிரஷரே வேண்டாம், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கிரஷர் வேணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் வந்து ஆர்டிஓக்கு இல்லை என்பதை வந்து நான் தெளிவாக விளக்கியுள்ளேன் அவங்களுக்கு. ஒரு பேச்சுக்கு கூட வந்து நீங்க கிரஷரை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்க என்ன அவங்களுக்கு சார்பா இருக்கீங்க ஆதாரம் இருக்கு அப்படின்றாங்கன்னா உடனடியாக ஒரு அரசு அலுவலகத்தில் நீங்க அவ்வளவு ஆவேசப்பட வேண்டிய கோபப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் வந்து அப்படி பேச்சுக்கெல்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய மேல் அதிகாரி கிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு இரண்டு நாள் டைம் கொடுங்க. உங்களுக்காக நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இரண்டு நாள் டைம் கொடுங்க. நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணி சார் இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கும் டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயமானா, அந்த சமாதான கூட்டத்துல வந்த 5 பேரில் ஒரு நபர் வந்து கடந்த 3 நாட்களாக வந்து எனக்கு போன் செய்திருக்கிறார், தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். ஆனா வந்து தொடர்ந்து மீட்டிங்க ப்ரோக்ராம் இப்படின்னு இருந்தனால வந்து நான் வந்து மீட்டிங் இருந்தனால நான் அட்டன் பண்ண முடியல. ஈவன் அந்த சமாதான கூட்ட நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து 4 ஃபோன் கால் வந்தது. ஆனா நான் எதுவுமே அட்டன் பண்ண முடியும். எப்பயுமே அப்படி மீட்டிங் இல்ல பெட்டிஷனர்ஸ் பாக்கிறோம் அப்படின்னா வந்து ஃபோன் கால வந்து நான் அட்டன் பண்ண மாட்டேன். வந்து நீங்க வந்து இத்தனை தரம் நாங்க ஃபோன் பண்ணியும் வந்து ஃபோன் கால அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல, கடைசியா வந்து நான் ஆபீஸ்க்குள்ள வந்ததும் நான் போனை அட்டன் பண்ணேன். ஆனா அவர் வந்து பேசியவர் வந்து பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, பேசியவர் வந்து
ஒருமையில மரியாதை இன்றி பேசினார். அவர் கோபம் இருக்கலாம், ஆனா வந்து ஒருமையில மரியாதை இல்லாம பேசினாரு. அதனால வந்து நான் மறுபேச்சு பேசுறேன். சரிங்க, நீங்க பீஸ் கமிட்டி மீட்டிங் வாங்க, நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சமாதான பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அப்பயும் நான் இவ்வளவு மெதுவா எடுத்து சொல்றேன். எடுத்து சொல்றது வந்து ஒரு தடவை இல்ல, இரு தடவை இல்ல, திருப்பி திருப்பி அவங்களுக்கு எடுத்து சொல்றேன். எப்பா இது சினிமா இல்லப்பா, எல்லாரும் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நான் உன்னை செஞ்சேன்னா வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து நான் ஒரு உத்தரவு போட்டா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கோ, இல்ல நான் வந்து பரிந்துரை பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கோ வந்து ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இதுக்கு நடுவுல வந்து தொடர்ந்து வந்து அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகளும் வந்து அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் வந்து அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறீங்க, ஆதரவா செயல்படுறீங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல. யாருக்குமே ஃபேவரா பண்ணலன்னா நீங்க இன்னொரு தரப்புக்கு ஆதரவா செயல்படுறீங்க அப்படின்னா எல்லா அரசு அதிகாரியும் சொல்ல பழகிருக்காங்க மக்கள். அவங்க மேல நியாயமே இல்லாட்டினா கூட, எந்த ஒரு அரசு அதிகாரியுமா கூட இன்னொருத்தர் தரப்புக்கு வந்து ஃபேவரா போயிடுச்சு அப்படின்னா நீங்க அவங்க தரப்புக்கு வந்து ஆதரவா செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பழகப்பட்டிருக்காங்க. அதனால வந்து அதையும் கூட நான் பெருசா எடுத்துக்கல. லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. நீங்க லஞ்சம் வாங்குனீங்க அதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படிலாம் அவங்க சொல்லவே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, லஞ்சம் வாங்கிட்டதான் வந்து சில நியூஸ்ல போட்டிருந்தாங்க. ஆனா வந்து லஞ்சம் வாங்குனீங்க நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அந்த மக்கள் வந்து. ஒரு வார்த்தை கூட நீங்க லஞ்சம் வாங்கிருக்கீங்கம்மா அதுக்கு என்ற வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க முன்வைத்த குற்றச்சாட்டு என்னவென்றால், நீங்க சனிக்கிழமை எங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், சனிக்கிழமை வந்து நீங்க கலெக்டரேட்ல என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், சனிக்கிழமை கலெக்டரேட்ல வந்து என்ன மீட்டிங் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்து அதாவது பெரிய முக்கியஸ்தர்கள் பிரமுகர்கள் கலெக்டர் முன்னிலையில நீங்க எல்லாம் என்ன கூடி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தான் வந்து எனக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. அந்த மக்களோட உண்மையான ஆதங்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடா போய் நான் என்ன விஷயம் அப்படிங்கறத வந்து நான் நேரடியா ஆய்வு செய்து வந்து உத்தரவு போட்டிருந்திருக்கேன். நான் இவ்வளவு சொல்லியும் வந்து ஒரு தனி மனிதனை வந்து சுட்டி பேசுற மாதிரி ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஏண்டா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆதரவா செயல்படுறீங்கன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பக்கமா சாஞ்சிட்டோம்ங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, இதை எதுக்கு சொல்றாங்க? சனிக்கிழமை சொன்னாருன்னா எங்களுக்கு வீடியோ கேட்ட வரைக்கும் நாங்க என்ன கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அவர்களோடு பேசிய வீடியோ ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க உடனே கேக்குறீங்க, அப்படியாப்பா வீடியோ ஆதாரம் இருக்கா? எங்க கல்குவாரியோ கல்குவாரி நபர்களோடு நீங்க வந்து ஆதரவா இருக்கிற மாதிரியான வீடியோ ஆதாரங்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கலெக்டரேட்ல வந்து நீங்க என்ன கூடி பேசுறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னை என்னுடைய தலைமை எல்லாரையும் வந்து சேர்த்து பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது வந்து பேசிக்கே தப்பா இருக்கு. மக்களோட கண்ணோட்டம் வந்து அவங்க எது வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிற யோசிக்கல, எதை பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இந்த இடம். இல்ல இங்கதான் நான் வந்து அப்படிதான் தோணுறேன். என்னன்னா, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை படித்த நபர்களாகத்தான் நீங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னும் போது, ஒரு சாதாரண ஒரு எளிய மகன் வந்து ஓகே மனமல்ல குற்றச்சாட்டு வைக்கிறான் அப்படின்னா, தம்பி அதுக்கான ஆதாரங்கள் இல்ல தம்பி, நீங்க இந்த மாதிரி பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். அதை நான் மூணு தடவை கேட்கிறேனே, நானு ஆதாரம் இருந்தா காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆதாரம் இருந்தா காட்டுங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க. வீடியோ ஆதாரம் இருக்கு, நான் ஆதாரம் நானா கேட்கல, அவங்கதான் சொன்னாங்க வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னாங்க. முதல்ல ரெண்டு தடவை சொன்னப்ப அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா நானும் விட்டுட்டேன். எங்க கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்ன பின்னாடிதான், சரி வீடியோ ஆதாரம் இருக்கா காட்டுங்க, வீடியோ ஆதாரம் இருந்தா காட்டுங்க அப்படின்னு ரெண்டாவது தடவை கேக்குறேன். வீடியோ ஆதாரம் இருந்தா காட்டுங்கப்பா அப்படின்னு மூணாவது ஆதாரமும் கேக்குறேன். நான் மூணாவது தடவையும் கேக்குறேன் ஆதாரம். அவங்க வந்து போனையே நோண்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்ட்ட வந்து கேக்குறாரு எங்க வீடியோ அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர்ட்ட சொல்றாரு தலையப்படி ஆட்டி இல்ல இல்லங்கிறாரு. சரி அந்த நிமிஷத்துல சொல்லிருக்காங்க, இல்ல மேடம் நாங்க
தெரியாம பேசிட்டோம், எங்கள்ட்ட வீடியோ ஆதாரம் இல்ல, அப்பெல்லாம் இல்ல, நாங்க சும்மா வந்து எங்க ஆதங்கத்தை நாங்க வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா கூட அது முடிஞ்சு போயிடும். இவங்களுக்குள்ளேயே ஏதோ இருக்கிற மாதிரி தேடிக்கிட்டே கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இல்ல வீடியோ ஆதாரத்தை காமிக்கவே இல்ல இல்லையா? வீடியோ ஆதாரம் இருந்தா தானே காட்டுவாங்க. ஏன்னா சனிக்கிழமை எங்க இருந்தேன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும்? சனிக்கிழமை எங்க இருந்தேன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும்? நான் ஆபீஸ்ல 4 மணி வரைக்கும் மதிய சாப்பாடு சாப்பிடாம நான் இருந்தேன், அது எனக்கு தெரியும் சரிங்களா. ஹாலிடேன்னு நாங்க எடுத்தது இல்ல, லீவுன்னு ஒரு நாள் நான் எடுத்தது இல்ல. இப்படி சம்பந்தம் இல்லாம வந்து ஒரு தனி மனிதனை வந்து தனி மனிதனை வந்து கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி எதுக்கு பண்ணணும்? தொடர்ந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சதுனால தான். இது ஒண்ணு எனக்கு ஒரு மீட்டிங் கிடையாது, நான் வரிசையா ஒவ்வொரு மீட்டிங்கா பாத்துட்டு வரேன். காலையில இருந்து தொடர்ந்து மீட்டிங் தான் எனக்கு, காலையில இருந்து தொடர்ந்து மக்களை சந்திக்கிறேன். ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சதுனாலதான் அந்த கோபத்திற்கான காரணம் சொல்ல வரீங்க இல்லையா? முதல் நாள் வந்து ஏரோப்ளைன்ல வந்தாங்க, வெளி நாட்டுல இருந்து வந்தாங்க மக்கள், அவங்கள வந்து எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் நைட்டு வீட்டுக்கு வர்றப்ப வந்து 3:30 சார், காலையில 3:30 நான் கண்ணை மூடும் போது அதிகாலை 3:30 மணி. எனக்கு வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு கிடைக்க போறது என்ன? ஒரு ஒரு மன திருப்தி. நம்ம வந்து ஒரு 150 பேரை வந்து இன்னைக்கு சேஃபா வந்து நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன திருப்தி. அதுல நிறைய பேர் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் இருந்தாங்க, நாங்க எங்களுக்கு ஏதாவது வந்து சலுகை செய்து கொடுங்க அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. அவங்களோட உடல்நிலை என்ன அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறதுல செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றோம், எங்களுக்கு வந்து நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ அது அந்த மன திருப்தி தான் வந்து எங்களுக்கு கடைசியில கிடைக்கிறது. அது கூட இல்ல, அது கூட இல்ல அப்படிங்கும் போது வந்து அது வந்து எவ்வளவு விரக்தியா இருக்கும். நீங்க அடியோ ஹை பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ஆனா வந்து அதுக்குள்ளயும் ஒரு மனிதன் தானே இருக்கா. எங்களுக்கு வந்து இது வெளியேறுற வரைக்கும் வந்து கையில இருந்து ஃபைல தூக்கி போட்டேங்கிறாங்க, அது ஃபைலே கிடையாது. முதல்ல அது ஃபைலே கிடையாது. அந்த வீடியோல நல்லா பாத்தீங்கன்னா என்னோட இடதுகை பக்கம் வந்து என்னோட அசிஸ்டன்ட்டும் என்னோட பிஏவும் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து கையில ஃபைல் வச்சு எழுதிருப்பாங்க. நான் ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இருந்துச்சு நீங்க தூக்கி போட்டதுல. அந்த டேபிளே வந்து முதல்ல ஆர்டிஓ டேபிள் கிடையாது, அந்த டேபிள் வந்து என்னோட பிஏவோட டேபிள். நான் அங்க உட்காந்து நல்ல 10 பேர் இருக்கிறாங்க, பிளஸ் வந்து போலீஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் வராங்க, அதனால என்னோட சேம்பருக்குள்ள வைக்க வேணாம்னு வெளியில கொண்டாந்து விலாசமா வந்து எல்லாரையும் வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கோட வந்து உட்கார வச்சு நம்ம இதை நடத்துறோம். அங்க இருக்கிற ஒரே அந்த பேப்பர் கட்டு வந்து நான் தினமும் குறிப்பு எழுதுற கட்டுகள், நான் தினமும் வந்து என்ன வேலை செய்யறேன் அதுல என்னன்னு நான் குறிப்புகள் எழுதுற கட்டுகள், அதுல நான் குறிப்புகள் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் அதுல குறிப்புகள் எழுதிக்கிட்டு இருந்தேன். பக்கத்துல என்னோட வலதுகை பக்கம் என்னோட வட்டாட்சியர் இருக்கிறாரு, வட்டாட்சியர் கையில வட்டாட்சியர் அலுவலக கோப்பு இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் இடதுகை பக்கம் இருக்கிறாரு, என்னோட கோட்டாட்சியர் அலுவலக கோப்பு வந்து அவர் கையில இருக்கு. ஏதாவது டவுட்னா வந்து நான் அவங்க கையில இருந்து எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட குறிப்புகளை வந்து நான் எடுக்கிறேன். குறிப்புகள் எடுத்த கோப்புகளை வந்து நான் வந்து கோவத்துல வந்து தூக்கி போடுறேன். அப்ப தூக்கி போடுறத வந்து அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, குறிப்புகள் எடுத்துட்டு இருந்த பேப்பர், அது பேப்பர் கட்டை எனக்கு தெரியும், பேப்பர் கட்டை வந்து போட்டதும் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அதை வந்து ஃபைல தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது இது எதுவும் திசை திருப்பும் நோக்கமா என்னன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. எனக்கு அந்த ஹால வெளியில போற வரைக்கும், ஈவன் அன்னைக்கு நைட்டு தூங்குற வரைக்குமே எனக்கு தெரியாது நம்ம கோவப்பட்டது வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும், இது இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறதே வந்து எனக்கு தெரியாது. இது இவ்வளவு பெரிய இதா கொண்டு வருவாங்க அப்படிங்கறத வந்து நான் எனக்கு தெரியாது. காலையில எந்திரிச்சதும் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் போன் கால எல்லாம் வந்தது. என்ன அப்படின்னு பாக்குறப்போ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, சரி அனுப்புங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தேன். எல்லாம் முடிஞ்சு கடைசியில போறப்ப கூட நான் சொல்றேன், தம்பி நீங்க வந்து இன்னும் வந்து யங் ஏஜ்லதான் இருக்கீங்க, இளைஞர்களா தான் இருக்கீங்க, எனக்கு ஒண்ணும் பெரிய வயசெல்லாம் கிடையாது, எனக்கும் ஒண்ணும் பெரிய வயசு கிடையாது, நானும் யங்ஸ்டர் தான். ஆனா என்ன இந்த சர்க்கிள்குள்ள வந்துட்டேன், நான் டிபார்ட்மெண்ட்குள்ள வந்துட்டேங்கிறனால இவ்வளவு முதிர்ச்சியா பேசுறேன். அவங்க வந்து இன்னும் காமன் பப்ளிக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உரிய கைடன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க வந்து இவ்வளவு வந்து ஒரு தனி மனிதனை வந்து நீங்க வந்து தாக்கி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வருத்தம் தெரிவிச்சாங்க.
வருத்தம் தெரிவிச்சுட்டு சரி அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதையும் இன்னைக்கு பாக்கலாம். உடனடியாக இந்த அழைப்பினை ஏற்று இல்ல நான் கண்டிப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டீட்டெயிலான விஷயத்த சொல்லி இருக்கிறீங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் நேயத்தின் வாயிலாக பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி திரும்ப சௌந்தர்யா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் மற்றொரு ஆர்வலம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிபெருமன். இணைந்திருங்கள் உங்கள் ஆதன் தமிழ்.